என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரீசெண்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே, சமுத்திரகனியை ஆபாசமாக திட்டி தீர்த்த வனிதா விஜயகுமார் பிரசாந்துடன் ஏழாவது படத்தில் இணையும் சிம்ரன். நடிகர் பிரசாந்த் நடித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளிவரும் படம் அந்தகன். இந்த படத்தை அவருடைய தந்தை தியாகராஜன் திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார். அந்தகன் படம் இந்தியில் அந்தாதூன் என்று வெளிவந்து வசூலில் சக்கைப்போடு போட்டது. அந்தாதூனின் படத்தின் ரீமேக் இந்த படம் என்று சொன்னால் இல்லை, ரீமேடு என்று சொன்னார் இயக்குனர் தியாகராஜன். பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், கார்த்திக், சமுத்திரகனி, ஊர்வசி, யோகி பாபு, இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார், வனிதா விஜயகுமார், மறைந்த நடிகர் மனோபாலா மற்றும் லீலா சாம்சன், பூவையார், செம்மலர் அன்னம், மோகன் வைத்யா, பெசன்ட் ரவி, லட்சுமி பிரதீப் உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்தின் அறிமுக விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். கே எஸ் ரவிக்குமார் பேசும்பொழுது, இந்த படம் என் வரலாற்றில், நடிப்பு வரலாற்றில் முக்கியமான படம். இயக்குனர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தியாகராஜன் மாதிரி இருக்க வேண்டும். எப்படி ஒரு நடிகனை வேலை வாங்க முடியும் என்கிற சாதுரியத்தையும் சாணக்கியத்தனைத்ததையும் கற்று வைத்திருக்கிறார் பிரசாந்த். தியாகராஜன் செட்டுக்கு வந்துவிட்டால் கலகலப்பாக இருக்கிற பிரசாந்த் பூனைக்குட்டி ஆகிவிடுவார், அமைதியாகிவிடுவார். தந்தை மகன் என்ற உறவில்லாமல் இயக்குனர் நடிகர் என்ற முறையிலேயே அந்தகன் படத்தின் படப்பிடிப்பில் வாழ்ந்தார்கள் இருவரும் என்றார் கே எஸ் ரவிக்குமார். நடிகரும் இயக்குனருமான சமுத்திரகனி இந்த படத்தில் முக்கிய வேடம் ஏற்றிருக்கிறார். சமுத்திரகனி பேசும் பொழுது, நான் எங்கள் ஊர் தியேட்டரில் ஆப்ரேட்டராக வேலை செய்யும் பொழுது மலைவன்பட்டியான் படத்தை பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறேன். அப்போது பிரசாந்த் அவருடைய அப்பா தியாகராஜனை வியந்து பார்த்துருக்கிறேன். அதேபோல் எனக்கு நண்பர் என்றால் சசிகுமார் தான். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை செயல்படுத்தி விடுவார். நான் ஒரு முறை அவர் ஒரு கைக்கடிகாரம் கட்டியிருந்தார். அந்த கைக்கடிகாரத்தை நான் படப்பிடிப்பின் இடைவேளையில் பார்த்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி கவனித்தார் என்று தெரியவில்லை. சசிகுமார் படப்பிடிப்பு முடிந்த பிறகு நேராக என்னை ஒரு வாட்ச் கடை கூட்டு போனார். எந்த வாட்ச் பிடிக்குமோ எடுத்துக்க அப்படி என்று சொன்னார் சசிகுமார். நான் சொன்னேன், நீ கட்டியிருக்கிய அந்த மாதிரி வாட்ச் வேணும்னு சொன்னேன். அந்த கடையில் அந்த வாட்ச் இல்லை. உடனே தன்னுடைய கையில் கட்டியிருந்த அந்த வாட்சை என்னிடம் கொடுத்து விட்டு, இதை நீ எடுத்துக்கொள், உனக்கு பிடித்த ஒரு இன்னொரு வாட்சை எனக்கு கையில் கட்டிவிடு என்று சொன்னார். நான் அப்படி செய்த அப்படி இருவரும் மிகப்பெரிய நண்பர்கள். அதற்கு பிறகு எனக்கு பிரசாந்த் ஒரு நல்ல நண்பராக கிடைத்திருக்கிறார். சமுத்திரகனி ஐயா ஐயா என்று தான் பிரசாந்தை குறிப்பிடுவார் என்று அந்த விழாவிலே பேசும்போது குறிப்பிட்டார். இந்த படத்தில் சிம்ரன் முக்கிய வேடம் ஏற்றிருக்கிறார். அது என்ன வேடம் என்பதை ரகசியமாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் தியாகராஜன். சிம்ரன் பேசும்போது, நானும் பிரசாந்தும் இணையும் ஏழாவது படம் இது. நான் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் பிரசாந்தும் இளமையாக இருக்கிறார், நானும் இளமையாக இருக்கிறேன். நானும் இப்போது ஃபீல்டு நடித்து கொண்டிருக்கிறேன், அவரும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார். பிரசாந்தோடு பணியாற்றுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் சிம்ரன். இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் வனிதா விஜயகுமார் நடித்திருக்கிறார். அவர் பேசும்போது, நான் சமுத்திரகனியை ஒரு படத்தில் ஒரு காட்சியில் திட்டணும், எவ்வளோ அசிங்கமாக அவனுக்கு பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசுன்னு சொன்னார் தியாகராஜன். உடனே சமுத்திரகனியை ஒரு சக நடிகர் இயக்குனர் என்று பாராமல் அசிங்க அசிங்கமாக வாய்க்கு வந்தபடி திட்டேன். சமுத்திரகனி அப்படியே அசிங்கு போனார். என்னம்மா இப்படி மானவரியாக திட்டுற அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த வேஷத்தில் நான் எங்கள் அப்பாவை திட்டுதான் நினச்சிக்கிட்டு நான் உங்களை திட்டேன், சாரி சார் அப்படின்ட்டு கேட்டு விட்டேன் என்று சொன்னார் வனிதா விஜயகுமார். பிரசாந்துக்கு அவருடைய அப்பா தியாகராஜன் ஒரு பலம். பிரசாந்துக்கு எப்படி தியாகராஜன் கிடைச்சாரோ அப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தினேன் என்று சொன்னார் வனிதா விஜயகுமார். இந்த படத்தின் டான்ஸ் மாஸ்டர் கலாவும் ப்ரொமோஷனில் பேசினார். ரவி வர்மாவும் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர், அவரும் இந்த விழாவிலே பேசும்போது சொன்னார், நான் நடன
உதவியாளராக இருக்கும்போதே தியாகராஜன் சாரை பார்த்துருக்கேன். இப்போ அவருடைய படத்துக்கே நான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறேன். மிகவும் திட்டமிடி படப்பிடிப்பை நடத்துவது வல்லவர் தியாகராஜன். அவருடன் பணியாற்றியது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாக இருந்தது. இந்த படம் எனக்கு நல்ல பேரை தரும், பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தரும், விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தரமான படம் இந்த அந்தகன் என்று சொன்னார். வரைவீங்களா? I'm a pianist. Excellent. கலை இயக்கத்தை செந்தில் ராகவன் கவனிக்க எடிட்டை எடிட்டிங் பணியை சதி செய்திருக்கிறார். யோகி பாபு இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்த ஊர்வசி விழாவிலே பேசுகிற பொழுது என்ன சொன்னார்னா, தயாரிப்பாளர் என்றால் தியாகராஜன் மாதிரி இருக்க வேணும். சம்பளத்தை எனக்கு இரட்டிப்பாகி கொடுத்தார். எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது 3 நாட்கள் கழித்து படப்பிடிப்பை வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். தங்கமான மனிதர் தியாகராஜன் என்று பாராட்டினார் ஊர்வசி. பிரசாந்த்க்கு இயற்கையிலேயே பொய்யானோ வாசிக்க தெரியும் என்பதால் படத்தின் பாடலை தளத்தில் வாசித்து கொண்டே இருப்பார். ஆனால் நடிப்பவர்களுக்கு ஈஸியாக இருந்தது என்றார் நடன மாஸ்டர் கலா. இந்த படத்தின் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் பிரியா ஆனந்த் பேசுகிற பொழுது, நானும் பிரசாந்தும் இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக கோவை, சேலம், தருமபுரி ஆகிய இடங்களில் சுற்றுப்பயணம் செய்தோம். அது மட்டுமல்ல, தியாகராஜனும் பிரசாந்தும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிற 2 பெண்மணிகள். ஒருவர் பிரசாந்தின் தாயார், இன்னொருவர் பிரசாந்தின் சகோதரி பிரீத்தி என்றார் பிரியா ஆனந்த். உங்களால் ஒன்றும் நடக்கவில்லை மனிதா விஜயகுமார், ஹனிமூனுக்கு போக தேதி கொடுங்கள், காட்டுகிறேன் சொன்னார் பவர் ஸ்டார் சீனிவாசன். சென்னையிலே நடந்த ஒரு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பவர் ஸ்டார் சீனிவாசனும் வனிதா விஜயகுமாரும் கலந்து கொண்டார்கள். வனிதா விஜயகுமார் கடைசியில் பேச வேண்டியவர். பவர் ஸ்டார் பேசும்பொழுது இடைமறித்து பேசினார். பவர் ஸ்டார் என்ன பேசினார்னா, இங்கே தோழி வனிதா விஜயகுமார் வந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே மைக்கை பிடுங்கி வனிதா விஜயகுமார் பேச தொடங்கிவிட்டார். என்ன தோழி என்று சொல்கிறீர்கள்? போகிற இடத்துலலாம் என்ன பவர் ஸ்டாரை திருமணம் செய்து கொண்டீர்களாமே, பவர் ஸ்டாரை திருமணம் செய்து கொண்டீர்களாமே என்று என்னை கிண்டலாய் கேட்கிறார்கள். பலர் என்னை பவர் ஸ்டார் பவன் கல்யாணை திருமணம் செய்து கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். ஐயையோ, அதெல்லாம் இல்லை, நான் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசனைத்தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று பலரிடம் மறுத்து பேசியிருக்கிறேன். ஆனால் திருமணம் செய்து கொண்டேன், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார் வனிதா விஜயகுமார். இதற்கு பதிலளித்த பவர் ஸ்டார் சீனிவாசன், தேனிலவுக்கு தேதி கொடுங்கள், நான் யார் என்று காட்டுகிறேன் என்று சொன்னார் பவர் ஸ்டார். அரங்கமே சிரிப்பலைகளால் நிறைந்தது. எல்லோரும் திருமண மன்னன் என்று சொல்வார்கள், ஆனால் திருமண ராணி என்று சினிமாவில் பேசப்படுகிறவர் வனிதா விஜயகுமார். முதலில் நடிகர் ஆகாஷை திருமணம் செய்து கொண்டார். ஆகாஷுடன் ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஆகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வனிதா விஜயகுமார். அவருக்கு பிறந்த ஸ்ரீஹரி தான் இப்பொழுது மாம்பா என்ற படத்தில் இயக்குனர் எழில் இயக்கத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அடுத்து ராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார், அவரையும் விவாகரத்து செய்தார். நடன இயக்குனர் ராபர்ட்டை கதாநாயகனாக வைத்து ஒரு படத்தை தயாரித்தார் வனிதா விஜயகுமார். நான் ராபர்ட்டை திருமணம் செய்து கொண்டேன் என்று பத்திரிகையாளர் மத்தியில் அறிவித்தார் வனிதா விஜயகுமார். படம் சரியாக போகவில்லை, படம் ஓடி முடிந்ததும் நான் ராபர்ட்டை திருமணம் செய்தேன் என்று சொன்னது பொய், படத்தின் ப்ரமோஷனுக்காகத்தான் ராபர்ட்டை திருமணம் செய்து கொண்டேன் என்று தடாலடியாக மாற்றி அறிவித்தார் வனிதா விஜயகுமார். அடுத்து பீட்டர் பால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார் பீட்டர் பால், எனவே அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று அறிவித்தார். கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாக வீடியோவும் வெளியிட்டார். ஆனால் அதே சமயத்தில் பீட்டர் பாலுடைய மனைவி விஜயகுமார் வனிதா வீட்டுக்கே வந்து ரகளை செய்தார். இதன் காரணமாக அவரையும் விவாதத்தை செய்தார். அடுத்து பவர் ஸ்டாருடன் திருமண மாலையோடு ஒரு படத்தை வெளியிட்டார். அது படத்தின் ப்ரமோஷன் என்று சொல்லிவிட்டார் வனிதா விஜயகுமார். நேரில் இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.